இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை கலந்து விட்டுருலாம் ஒரு தடவை. இந்த முட்டை போடாமல் செஞ்சால் இது குஸ்கா டைப்பு, முட்டை போடுறதுனால முட்டை பிரியாணி. இப்போ கடைசியாக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் தே ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கணும். பட்டை கிராம்பு, ஏலக்காய். இப்போ இந்த பட்டை கிராம்பு வெடிக்கிறதுக்குள்ள வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வந்து மேலே எகுறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துருக்குறோம், அதை சேர்த்துடலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதை பச்சை மிளகாய் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் பொடி காரத்துக்கு கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து 1/2 kg அரிசிக்கான அளவு. சேர்த்துட்டு இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கணும். இது கூட நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் வரணும். பாருங்க, முட்டை நான் வந்து ஒரு 10 முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். இதில் புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், 6 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. பாஸ்மதி ரைஸ் போட்டால் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் சேர்க்கணும். நான் வந்து புல்லட் ரைஸு வீட்டில் சமைக்கிற அரிசியில் தான் செய்கிறேன். அதுக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு. இப்போ இதில் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா அப்படி பெரட்டி கொடுத்து வேக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு. அது வரைக்கும் அரிசி வந்து இன்னொரு அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குது தண்ணி. அரிசி இன்னும் போடல. இப்போ இது ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம்.
அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுருணும். உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்புறமா பத்தலைன்னா போட்டால் அது அங்கங்கே நிற்கும், கரையாது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை கலந்து விட்டுருலாம் ஒரு தடவை. இந்த முட்டை போடாமல் செஞ்சால் இது குஸ்கா டைப்பு, முட்டை போடுறதுனால முட்டை பிரியாணி. இப்போ கடைசியாக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் நெய் போட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம். கரெக்டாக அவ்வளோதான் ஆயிடுச்சு, சூப்பரான எக்கு பிரியாணி. பாருங்கள், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.